சீனிவாசன் சமையலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் வெரைட்டி பார்க்க போகிறோம். அதுதான் வெண்டைக்காய் குர்குரி அல்லது வெண்டைக்காய் ஃப்ரை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து வெண்டைக்காயை வந்து குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப வலுவழுப்பாக இருக்கிறதுனால அது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி கொடுக்குறப்ப வந்து குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. வாங்க இன்னைக்கு வீடியோவில் வெண்டைக்காய் ஃப்ரை அல்லது வெண்டைக்காய் குர்குரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு வெண்டைக்காய் குர்குரி பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வெண்டைக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு துணியில் வந்து நல்லா சுத்தமாக தொடச்சிக்கோங்க. வெண்டைக்காயை நம்ம வாங்குறப்ப இது மாதிரி நல்ல நீளமான வெண்டைக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போதான் கட் பண்ணுறதுக்கு வந்து தோதாக இருக்கும். வாங்க இப்போ வெண்டைக்காய் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காயினுடைய ரெண்டு பகுதியையும் அந்த நுனிப்பகுதிகளை வந்து இந்த மாதிரி வெட்டிடுங்க. திருப்பி நடுவில் இதை மாதிரி வெட்டி ரெண்டு துண்டுகளாக்கிருங்க. இப்போ ஒரு துண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி இடையிலே வந்து கிராஸாக வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து எடுத்துருங்க. பொதுவாக வந்து சீட்ஸோடு நம்ம செஞ்சாலும் சீட்ஸ் எடுத்துகிட்டு பண்ணாலும் அதே கிறிஸ்ப்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி சீட்ஸ் வந்து நான் வெண்டைக்காய் செடி வளர்க்குறதுக்காக கொஞ்சம் சீட்ஸ் மட்டும் எடுக்கிறேன். எல்லா சீட்ஸும் வந்து நான் எடுக்கலை. மற்ற இதில் எல்லாத்துலேயும் அப்படி வந்து நான் சீட்ஸோடையும் வந்து போட போகிறேன். இப்போ பாருங்கள், சீட்ஸ் எடுத்த இந்த காயில் வந்து காயினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெண்டு துண்டோ இல்லை மூணு துண்டுகளாவோ வெட்டிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு மூணு துண்டு வரைக்கும் வெட்ட முடியும். இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடையில குறுக்க இப்படி கட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எடுத்துருங்க. இப்போ நான் மஸ்கட்டில் இருக்கிறப்ப என்னுடைய ஹோம் கார்டன் வந்து இந்த மாதிரி வீட்டிலே காய்கறிகளிலிருந்து சீட்ஸ் எடுத்து தான் வந்து நான் நிறைய செடிகள்லாம் வளர்த்தேன், வெண்டைக்காய் செடியெல்லாம். இப்போ இந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இந்த மாதிரி இடையில வந்து வெட்டிக்கோங்க. இப்போ எல்லா சீட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லாட்டி அதோடைய சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி நம்ம வச்சிடணும். இப்போ நான் பாருங்கள் அந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே இதில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு வாரம் வரைக்கும் நல்லா காய வச்சுட்டு நீங்கள் விதைக்க போடுறப்ப வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும் செடி. இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா காய வச்சுருங்க, அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. இப்போ அதே மாதிரி மற்ற காய்களையும் வெட்டி வச்சுருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா காயையும் வெட்டியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எல்லா காயிலையுமே வந்து சீட்ஸ் எல்லாம் எடுக்கலை, கொஞ்சம் இதுதான் எடுத்திருந்தேன். என்ன தொட்டிகளில் வந்து விதைகள் போடுறதுக்காக கொஞ்சம் காயில் மட்டும் விதைகள் எடுத்திருந்தேன், மற்றதெல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டேன். இது வந்து நம்ம விருப்பம்தான், ஆனால் நீங்கள் எப்படி போட்டாலும் அந்த கிறிஸ்மஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூட காரத்துக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் வாசனைக்காக, அது கூடவேவும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூடவேவும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து குர்குருக்கு நல்ல மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும். அது கூடவேவும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா கைகளால் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. எல்லா காயிலையுமே வந்து மாவு நல்லா கோட்டாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துருங்க. இப்போ இது கூடவேவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். அதாவது மாவு காயில் ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா நல்லா நமக்கு மொறுமொறுப்பாக கிடைக்காது, அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலந்து வச்சுருங்க. இப்போ வெண்டைக்காயெல்லாம் பொரியறதுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெயை வந்து மிதமான தணலில் வச்சுக்கோங்க, எண்ணெய் சீக்கிரமாக கருகிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது வந்து அப்படியே சீக்கிரமாக அப்படியே ஒட்டி சேர்ந்துடும், அதனால் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்னால் அப்படியே கலச்சி விட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும்.
இது வந்து நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம இத எடுத்துறலாம். இப்ப ரெடி, சரியா இருக்குது. இத எடுத்துறலாம். இத பாருங்க நல்லா சத்தம் கேக்குது மொறுமொறுப்பா. இப்போ அதே மாதிரி எல்லா வெண்டைக்காயையும் அந்த மாதிரி பொரிச்சிருங்க. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் வெண்டைக்காய் குர்குரி, வெண்டைக்காய் ஃப்ரை. வெண்டைக்காய் குர்குரி வாங்க இப்போ இது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் வெண்டைக்காய் குர்குரிய, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, அவ்வளவு கிறிஸ்பா வந்திருக்கு, நல்ல கிரஞ்சியாவும் இருக்குது. கண்டிப்பா இது உங்க வீட்டு குழந்தைகளுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க, இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா வந்து நம்ம வெண்டைக்காய் விதைகளோட சேர்த்து போடுறப்போ வந்து சில நேரங்களில் வந்து வெடிக்கும், கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மறக்காம இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம் தோறும் திருமணம் வந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையல். தேங்க்யூ.